are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி டியூஸ்டே. இனி தேதி மே 17 நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வொலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். லூனா ஃபவுண்டேஷன் கார்டு அட்வைசர் இப்போ வந்து டெரா ட்ரெஷரி பேலன்ஸ் பற்றி அப்டேட் கொடுத்துருக்காரு. 1 weekly ஷிபா இனு 15,000 புது ஹோல்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. கலிஃபோர்னியாவை பேஸ் பண்ண ஆட்டோமோட்டிவ் கம்பெனி இப்போ ஷிபா இனுவோ பேமெண்ட் ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகல் இப்போ கிரிப்டோ கெயின்காக டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா தெரியுது. 1 bitcoin ஹோல்ட் பண்ணுற அட்ரஸஸ் இப்போ ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்கு. நிஃப்டபிள்ஸ் இப்போ ஒயிட் லெபிள் NFT பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்செல்லோட இப்போ பிட்காயினை பற்றி பல கண்ட்ரீஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. காயின் சோர்ஸ் இப்போ குவிக் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டிஃபை இப்போ அவங்க பிளாட்ஃபார்மில் NFT ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. லூனா ஃபவுண்டேஷன்லேருந்து இப்போ 80,000 பிட்காயினை செல் பண்ணி USDக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. கோல்ட்மேன் அண்ட் பார்க்லேஸ் இப்போ பிரிட்டிஷ் எக்ஸ்சேஞ்ச் எல்வூட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நாள்லயே லூனாவோட சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 1.9 million வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை ஏர்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து லூனா ஃபவுண்டேஷன்லேருந்து தான். லூனா ஃபவுண்டேஷனோட மார்க்கெட் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசரான ரெமி டெட்ரோட் இப்போ வந்து ட்ரெஷரி பேலன்ஸ்க்கு அப்டேட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. May 16th வந்து டெட்ரோட் இதை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் கம்யூனிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரமாகவே ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக டெட்ரோட் வந்து லூனாவோட ஃபவுண்டேஷன் கார்ட் ரிசர்வ்ஸ் வரதாக வந்து சொல்லியிருக்காரு. இப்போ எக்ஸ்சேஞ்ச் கிட்ட வந்து டைமிங் அண்ட் டிரான்சாக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஸ்மால் வாலெட்ஸில் இருக்கிறதாகவும் தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினோ பற்றி தான். ஷிபாயினோ ஆர்மி யூஎஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பின்போல்லேருந்து கிடச்ச டேட்டா படி பார்த்தோன்னா May 10 ஷிபாயினோட ஹோல்டர் கவுண்ட் வந்து 11,46,000 இருந்தது. பட் May 16th வந்து 11,61,805 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 weekly வந்து கிட்டத்தட்ட 15,000 நியூ ஹோல்டர்ஸ் வந்து ஷிபாயினோ ஆட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து டேரெக்டாக கலிஃபோர்னியாவிலேருந்து தான். கலிஃபோர்னியாவை பேஸ் பண்ண ஆட்டோமேட்டிவ் கம்பெனியான கார்டினியல் ஆட்டோமேட்டிவ் குரூப் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மெரினாவில் இருக்குது. இவங்க ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கார்டினல் குரூப் வந்து பிட்பே கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஷிபாயினுவை பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. 3 US ஸ்டேட் கலிஃபோர்னியா அரிசோனா நெவாடாவில் இருக்கக்கூடிய அவங்க 22 கார்டில ஸ்டோர்ஸில் வந்து இப்போ ஷிபாயினுவை பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து போர்ச்சுகலில் இருந்தான். போர்ச்சுகலில் May 13 நடந்த பார்லிமெண்ட் செஷனில் ஃபினான்ஸ் மினிஸ்டரான ஃபெர்னாண்டோ மெதினா இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு வந்து டாக்ஸேஷன் பிகின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. யூரோப்பில் போர்ச்சுகல் தான் வந்து கிரிப்டோ ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரியாக இருக்குது. இப்போ அவங்க கிரிப்டோ கெயின்ஸுக்கு மட்டும் வந்து டாக்ஸ் போடுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் பற்றி தான். ஒரு சைடு வந்து பிட்காயின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி லாஸ்ட் ஆல் டைம் ஹையில் வந்து 50% ட்ராப்பாக இருந்தாலுமே வந்து இந்த டிப்பில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பிளாஸ்ட் நோட்லேருந்து கிடச்ச ரீசன்ட் டேட்டா படி பார்த்தோம்னா 1 bitcoin ஹோல்ட் பண்ணியிருக்க அட்ரஸஸோட கவுண்ட் வந்து இப்போ 800,000 கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து இந்த டிப்பை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து NFTs பற்றி தான். குளோபலாகவே NFTsோட டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. NFTsோட டிசைனிங், டெவலப்பிங், டிஸ்ட்ரிபியூஷன், பிராண்ட் அண்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில பேரியர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக NFT பில்ஸ் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ NFT பில்ஸ் வந்து பிராண்ட் கிரியேட்டர்ஸ் அட்வான்டேஜ் எடுக்க ஒயிட் லேபிள் NFT பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்னால வந்து கிரியேட்டர்ஸ் அண்ட் பிராண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கும். இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து எல் செல்வடாரில் இருந்தால். எல் செல்வடாரோட பிரசிடென்ட் நய புக்கில் இப்போ வந்து 44 கண்ட்ரிஸோட ஃபினான்ஷியல் அத்தாரிட்டிஸ் கூட வந்து பிட்காயின் அண்ட் அது ரிலேட்டட் மேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 32 சென்ட்ரல் பேங்க் அண்ட் 12 ஃபினான்ஷியல் அத்தாரிட்டிஸ் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், டிஜிட்டல் எக்கானமி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதாகவும் தெரியுது. இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து காயின் சோர்ஸ் கிட்ட இருந்தால். காயின் சோர்ஸ் ஒரு லார்ஜஸ்ட் பிட்காயின் ஏடிஎம் ப்ரொவைடராக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து குவிக் ட்ரிப் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்ட்னர்ஷிப்பில் மினசோட்டாவில் இருக்கக்கூடிய குவிக் ஸ்டோர்ஸ் இருக்கக்கூடிய 800 லொக்கேஷனில் இவங்க பிட்காயின் ஏடிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறதா தெரியுது. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.